ஸ்ரீ குருப்யோ நம. சந்திரகிரகணம் 28ஆம் தேதி ராத்திரி மிட் நைட் தாண்டி நாட்டு, அதாவது 29ஆம் தேதி சண்டே ஏர்லி மார்னிங் சம்பவிக்கிறது இந்தியாவில். மற்ற கண்ட்ரீஸில் உங்களுக்கு கிரகணம் இருக்கா இல்லையாங்கிறத லோக்கலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தியாவில் சந்திரகிரகணம் 29ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 1:05 1:05 AM. ஓகேயா, அதில் அந்த டைமில் ஆரம்பிக்கிறது. மத்தியமம் வந்து 1:44 ஏர்லி மார்னிங் சண்டே சம்பவிக்கிறது. முடியறது வந்து மோக்ஷம் வந்து 2:23 முடியறது. ஓகேயா, மோக்ஷம் ஆறுது. சந்திரகிரகணம் தர்ப்பணம் பார்த்தேன்னாக்கா மத்தியம காலத்துக்கு அப்புறம் மோக்ஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேயா, ஸோ 1:44 சண்டே ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் தர்ப்பணம், அதாவது 1:30 வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து தர்ப்பணத்தை ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் முடிக்க முடியலன்னா தள்ளி போனால் கூட தப்பில்லை. ஓகே, ஆரம்பிக்கிறது வந்து 1:30 ஆரம்பிச்சிடுங்க. அது வந்து அடுத்தது இதுக்கு பிரம்ம யஜ்ஞம் கிடையாது. ஓகேயா, மற்றபடி அதர் கண்ட்ரீஸ் யூ கேன் செக் லோக்கலி. ஸ்ரீ குருபியோ நம. ஆச்சம்யாம் அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நம, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து வலது கை ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கோங்க. 3 கட்ட தர்பையை எடுத்து காலுக்கடியில் போட்டுக்கோங்க. கையில் 2 ஜலம் விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவோபஸ்பிரஷ்ய. அதுக்கப்புறம் 3 கட்ட தர்பையை எடுத்து அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கிக்கோங்க. இப்போ இதை சொல்லுங்க மந்திரத்தை. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மகஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம போர்பவத்சுவரோம். சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்யம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவிஸ்தாம் கதோபிவா யஷ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தர சுசிஹ மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராமா ஸ்மரணே நைவ வ்யபோஹதி நசம்சய ஸ்ரீராமா ராம ராமா பிதுர்விஷ்ணுஹோ ததா வாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த அத்ய ஸ்ரீ பகவத மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்ஷதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஷ்வே சஹாப்தே அஸ்மின் வர்தமானே வியவஹாரிஹே பிரபவாதி சஷ்டி சம்வத்ஸ்ராணாம் மத்ய.
சோபகிருத் நாம சம்பத்சரே தக்ஷிணாயனே ஷரத்ருதௌ துலாமாசே சுக்லபக்ஷே பூர்ணிமாயாம் புண்ணியதிதௌ வாசரஹ வாசரஸ்து ஸ்திரவாசர யுக்தாயாம் அஸ்வினி நக்ஷத்ர யுக்தாயாம் விஷ்ணு நக்ஷத்ர விஷ்ணு யோக விஷ்ணுகரண ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் பூர்ணிமாயாம் புண்ணியதிதௌ அதில் வந்து இப்போ இடம் போட்டுக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம் உங்களோட அப்பா பேரு, தாத்தா பேரு, கொள்ளு தாத்தா பேரு மூணையும் சொல்லுங்க. ஷர்மணாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகானா. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம் உங்கள் பாட்டி பேர், கொள்ளு பாட்டி பேர், எள்ளு பாட்டி பேர் மூணையும் வரிசையாக சொல்லுங்க. நாம் நீ தானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகீனாம். உங்க மாமாவோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம் உங்களோட அம்மா வழி தாத்தா, அம்மா வழி கொள்ளு தாத்தா, அம்மா வழி எள்ளு தாத்தா மூணு பேரையும் சொல்லுங்க. ஷர்மணாம் அம்மா வழி பாட்டி, அம்மா வழி கொள்ளு பாட்டி, அம்மா வழி எள்ளு பாட்டி மூணு பேரையும் சொல்லுங்க. நாம் நீ தானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீஹ மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் ச அக்ஷய திருப்தியர். சோமோபராக புண்ணியகாலே சோமோபராக ஶ்ரார்தம் ஹிரண்யரூபேன அத்ய கரிஷ்யே ததங்கம் தில தர்ப்பணம் ச கரிஷ்யே. இப்போ அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கின்ற கேளுன்னு அந்த கட்ட தர்ப அதை நார்த்து சைடு போட்டுருங்கோ. பூனலை வலம் போட்டுக்கோங்கோ. ரெண்டு டிராப் ஜலம் விட்டு கையை க்ளீன் பண்ணிக்கோங்கோ. அபவுபஸ் ப்ரஷ்ய. இப்போது மறக்காமல் மறுபடியும் பூனலை இடம் போட்டுக்கோங்கோ. பூனலை இடம் போட்டுன்ட்டேலா, இப்போ உங்களுக்கு முன்னாடி பெரிய தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கிழக்கு மேற்கா விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி கட்ட தர்பையை எடுத்து பரப்புங்கோ. அப்புறம் இந்த கூர்ச்சத்தை வந்து ரெண்டு கூர்ச்சம் எடுத்துக்கோங்கோ. ரெண்டு கூர்ச்சத்தில் அந்த நுனி வந்து சவுத் பார்த்து இருக்கிற மாதிரி விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்கோ. இப்போ வந்து சொல்கிற மந்திரம் பூரா முதல் கூர்ச்சத்துக்கு மட்டும்தான். எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கோங்கோ. இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே முதல் கூர்ச்சத்தில் எள்ளை மறித்து போடணும். ஆயாத பிதரக சோம்யாக கம்பீரைஹி பதுபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் ததோரயிஞ்ச துயிர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே பித்ரு பிதாமக பிரபிதாமகான். பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகீஷ்ச ஆவாகயாமி. முதல் கூர்ச்சத்தில் அந்த எள்ளை மறிச்சாப்பில் போட்டுடுங்கோ. இப்போது மூணு கட்ட தர்பியை எடுத்துக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ.
சகிருதா சின்னம் பரிஹிஹி ஊர்ணாமிருது சியோனம் பிதுர்பியஸ்துவா பராம்யகம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சோம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஸ்ச அனுஹைசஹ அஸ்மின் கூர்ச்சே பித்ரு பிதாமஹ பிரபிதாமஹானாம் பிதாமஹி பிதுஃப் பிதாமஹி பிதுஃப் பிரபிதாமஹீஸ்ச இதமாசனம் பித்திருக்களை அந்த கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுறோம். ஓகேயா, அதுதான் இந்த மந்திரம். நம்ம கையில் இருக்கிற மூணு கட்டத்திற்பையை முதல் கூர்ச்சத்தில் விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி மறுச்சாப்பில் வச்சுடுங்கோ. கையில் கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. திலாதி சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம். முதல் கூர்ச்சத்தில் அந்த எள்ளை மறுச்சாப்பில் போட்டுடுங்கோ. முதல் கூர்ச்ச மந்திரம் எல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் ரெண்டாவது கூர்ச்சத்தில் தான் இனிமே வர மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லணும். ஓகேயா, இது வந்து அம்மா வர்க்கத்துக்கு. ஓகேயா, ஸோ இப்போ கீழே எள்ளை எடுத்துக்கோங்கோ. கீழே வர மந்திரத்தை சொல்லுங்கோ. ஆயாத மாது பிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹி பதுவிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே சபத்னீஹ மாதாமஹ மாது பிதாமஹ மாது பிரபிதாமஹான் ஆவாகயாமி. அந்த எள்ளை மறிச்சாப்பில் ரெண்டாவது கூர்ச்சத்தில் போடுங்கோ. இப்போ மறுபடியும் மூணு கட்ட தர்பையை எடுத்துக்கோங்கோ. மந்திரத்தை சொல்லுங்கோ. சகிருதா சின்னம் பரிஹிஹி ஊர்ணாமிருது சியோனம் பிதுர்பியஸ்துவா பராம்யகம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சோம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஸ்ச அனுஹைசஹ அஸ்மின் கூர்ச்சே சபத்னீக மாதாமஹ மாது பிதாமஹ மாது பிரபிதாமஹானாம் இதமாசனம். அந்த கட்டதர்பையை மறிச்சாப்பில் ரெண்டாவது கூர்ச்சத்து மேலே விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி வெய்யுங்கோ. மறுபடியும் கொஞ்சம் எள்ளை எடுத்துக்கோங்கோ. திலாதி சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம். அந்த எள்ளை மறிச்சாப்பில் ரெண்டாவது கூர்ச்சத்தில் போட்டுடுங்கோ. எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்கோ. அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். உதீரதாம் அவரே உத்வராசக உன்மத்தியமாக பிதரக சௌம்யாக அசும் யயூஹு அவர்காக ஹிருதஜாக தேனோ வந்து பிதர ஹவேஷு. உங்கள் கோத்திர சொல்லுங்கோ. கோத்ரான் உங்கள் அப்பா பேரை சொல்லுங்கோ. ஷர்மணஹ வசு ரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வானஹ பிருகவஹ சோம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞியானாம் அபிபத்ரே சோமனசேஷ்யாம. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. உங்கள் அப்பா பேரை சொல்லுங்கோ. உங்கள் கோத்திரத்தை சொல்லி கோத்ரான். உங்கள் அப்பா பேரை சொல்லி ஷர்மணஹ வசு ரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ பிதரஹ மனோஜவசஹ அக்னிஷ்வாதாஹ பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதாய மதந்து அதிப்ரவந்து தே அவந்து அஸ்மான். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான். அப்பா பேரை சொல்லுங்கோ.
ஷர்மணஹ வசு ரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ் தர்ப்பயாமி. இப்போ உங்க தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகே, இனிமே உங்க தாத்தா பேர் சொல்லணும். ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன்னு உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பிதிருப்பியஹ ஸ்வதாபிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமகேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிரபிதாமகேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ. அக்ஷன் பிதரஹ உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஏச்சேஹ பிதரஹ ஏச்சனேஹ யாகுஷ்ச வித்ம யாகும் உச்சன பிரவித்ம அக்னே தான் வேத யதிதே ஜாதவேத தயாப்ரத்தம் ஸ்வதாய மதந்து. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே உங்க கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். கொள்ளு தாத்தா பேர் தான் சொல்லணும். ஓகேயா? மதுவாதாஹ ருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீர்ணஹ சந்தோஷதீஹி. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநத்தம் உதோஷசி மதுமத் பார்த்திவம் ரஜஹ மதுத்யோஹு அஸ்துனப்பிதா. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமான்னஹ வனஸ்பதிஹி மதுமான் அஸ்து சூரியஹ மாத்வீஹ காவோ பவந்துனஹ. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஃபஸ்ட்டு கூர்ச்சத்திலேயே கண்டினியூ பண்ணுங்க. இனிமே உங்கள் பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்கள் பாட்டி பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி வசுரூபாஹ அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி வசுரூபாஹ அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி வசுரூபாஹ அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இன்னே உங்கள் கொள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்கள் கொள்ளு பாட்டி பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளு ஜலம் கையில் எடுத்துக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ர ரூபாஹ அஸ்மத் பிதுஃப் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ர ரூபாஹ அஸ்மத் பிதுஃப் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ருத்ர ரூபாஹ அஸ்மத்
பிதுஃப் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே உங்கள் எள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகேயா? எள்ளு பாட்டி பேர் தான் சொல்லணும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்கோ. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ராக. எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்கோ, நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா அஸ்மத் பிதுஃப் பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ராக. உங்கள் எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்கோ, நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா அஸ்மத் பிதுஃப் பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ராக. உங்கள் எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்கோ, நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா அஸ்மத் பிதுஃப் பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ முதல் கூர்ச்சத்திலே மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கோ. கீழே வர மந்திரத்தில் சொல்லி மூணு வாட்டி தர்ப்பணம் பண்ணணும். ஓகேயா? ஞாத்தா ஞாத்த பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத்தா ஞாத்த பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாத்தா ஞாத்த பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன்னு திருப்பியத திருப்பியத திருப்பியத. இனிமே ரெண்டாவது கூர்ச்சத்தில் பண்ணணும், அம்மா வழிக்கு. ஓகேயா? இனிமே உங்களோட மாமாவோட கோத்திரத்தை தான் சொல்லணும், உங்கள் கோத்திரம் சொல்லக்கூடாது பின்னாடி வர்றது மாதிரி எல்லாத்துக்குமே. ஓகேயா? ஸோ எள்ள எடுத்துக்கோங்க, ரெண்டாவது கூர்ச்சத்தில் இந்த தர்ப்பணத்தை பண்ணுங்க. உதீரதாம் அவரே உத்பராசக உன்மத்யமாக பிதரக சோம்யாசக அசும் யயூஹு அவர்காக ரிதஜ்ஞாக தேனோ வந்து பிதர ஹவேஷு. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ வசு ரூபான் அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வானஹ பிரகவஹ சோம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞானாம் அபிபத்ரே சோமனசேஷ்யாம. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ வசு ரூபான் அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஆயந்துனஹ பிதரஹ மனோஜவசஹ அக்னிஷ்வாதாஹ பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யக்ஞே ஸ்வதாய மதந்து அதிப்ரவந்து தே அவந்து தஸ்மான். உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ வசு ரூபான் அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே வந்து உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தாக்கு பண்ணணும். இனிமே அம்மா வழி அம்மா கோத்திரம், உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லணும். ஓகேயா? ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே மாது பித்ருன்னு உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ, ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் மாது பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. பிதருப்பியஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ பிரபிதாமஹேப்யஹ ஸ்வதாவிப்யஹ ஸ்வதா நமஹ. அக்ஷன் மாது பிதரஹ. உங்கள் மாமா வழி கோத்திரத்தை சொல்லுங்கோ, கோத்ரான். உங்கள்
அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஏ சேஹ பிதரஹ ஏச்சனேஹ யாகுஷ்ச வித்ம யாகும் உச்சன பிரவித்ம அக்னே தான் வேத யதிதே ஜாதவேதஹ தயா பிரத்தம் ஸ்வதாய மதந்து. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான். உங்க அம்மா வழி கொள்ளுத்தா பேரை சொல்லுங்கோ. சொல்லிட்டு ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே உங்க அம்மாவோட கோத்திரம், அப்புறம் உங்க அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லணும். ஓகேயா? மதுவாதாக ருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவ மாத்வீர்ணஹ சந்தோஷதீஹி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான். அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநத்தம் உதோஷசி மதுமத் பார்த்திவம் ரஜஹ மதுத்யௌ அஸ்துனப்பிதா. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான். உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமான்னஹ வனஸ்பதிஹி மதுமான் அஸ்து சூரியஹ மாத்வீஹ காவோ பவந்துனஹ. உங்கள் அம்மா மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ரான். அம்மா வழி எள்ளு தாத்தா பேர் சொல்லுங்கோ. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கூச்சத்திலே கண்டினியூ பண்ணுங்கோ. உங்கள் மாமா கோத்திரம் சொல்லுங்கோ. இனிமே வந்து உங்கள் அம்மா வழி பாட்டிக்கு பண்ணணும். ஓகேயா? பாட்டி உங்கள் அம்மா வழி பாட்டி பேர் சொல்லணும். ஓகேயா? உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம் நீஹி வசு ரூபாஹா அஸ்மத் மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம் நீஹி வசு ரூபாஹா அஸ்மத் மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம் நீஹி வசு ரூபாஹா அஸ்மத் மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே மாமா கோத்திரம் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லணும். ஓகேயா? மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ. அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம் நீஹி ருத்ர ரூபாஹா அஸ்மத் மாது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ. அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம் நீஹி ருத்ர ரூபாஹா அஸ்மத் மாது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ. அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம் நீஹி ருத்ர ரூபாஹா அஸ்மத் மாது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இனிமே வந்து உங்கள் மாமா கோத்திரம் அம்மா வழி எள்ளு பாட்டி பேர் சொல்லணும். ஓகேயா? மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா அஸ்மத் மாது பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்கோ. நாம் நீஹி ஆதித்ய ரூபாஹா அஸ்மத் மாது பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. உங்களோட
அம்மா மாமா கோத்திரத்தை சொல்லுங்கோ. கோத்ராஹ அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்கோ. நாம் நீஹி ஆதித்ய, ரூபாஹா அஸ்மத் மாது பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ ரெண்டாவது கூர்ச்சத்திலே மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கோ. ஞாதா ஞாத மாது பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத மாது பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத மாது பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே மாது பித்ருன்னு திருப்பியத திருப்பியத திருப்பியத. அந்த ரெண்டாவது கூர்ச்சத்தில் விட்டுடுங்கோ. இப்போ தர்ப்பணம் முடிஞ்செடுத்து பூனலை வந்து வலம் போட்டுக்கோங்கோ. வலம் போட்டுண்டு நிதானமாக ஏந்து நின்றுக்கோங்கோ. அப்புறம் பிரதட்சணம் பண்ணணும், செல்ஃப் பிரதட்சணமே பண்ணிக்கோங்கோ. ஓகேயா? பிரதட்சணம் பண்ணிண்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. மூணு வாட்டி பிரதட்சணம் பண்ணால் போதும். தேவதாபிய பிதுர்பியஸ்ச மகாயோகிபிய ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்தியமேவ நமோ நமஹ. யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. நமோவப்பிதர சுஷ்மாய நமோவப்பிதரோ ஜீவாய நமோவப்பிதர ஸ்வதாயை நமோவப்பிதரோ மன்யவே நமோவப்பிதரோ கோராய பிதரோ நமோவஹ. ய ஏதஸ்மின் லோகேஸ்த யுஸ்மாகும்ஸ்தேனோ ஏஸ்மின் லோகே மாம் தேனோ. ய ஏதஸ்மின் லோகேஸ்த யூயம் தேஷாம் வசிஷ்டா பூயாஸ்த ஏஸ்மின் லோகே அகம் தேஷாம் வசிஷ்டோ பூயாசம். நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண இதாய ச ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. இப்போ பிரதக்ஷணம் முடிஞ்சுது. அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோ. அபிவாதியை சொல்லி முடிச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பித்ருக்களை நல்லா மனசார நல்லா என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க. இப்போது நிதானமாக உட்காந்துக்கோங்கோ. நீங்கள் வளமாக இருக்கு பூனலை வந்து இப்போது மறுபடியும் இடத்துக்கு போட்டுக்கோங்கோ. அப்புறம் கையில் எள்ளை எடுத்துக்கோங்கோ. நம்ம தர்ப்பணம் ஆரம்பத்தும் போது நம்ம பித்திருக்களை ஆவாகனம் பண்ணோம். இப்போது தர்ப்பணம் முடிஞ்செடுத்து அவளை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு தான் இந்த மந்திரம். கையில் எள்ளை எடுத்துக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஆயாத பித்தர சோம்யாஹா கம்பீரைஹி பதுபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் பித்ரு பிதாமஹ பிரபிதாமஹான். பிதாமகி பிதுஃப் பிதாமகி பிதுஃப் பிரபிதாமகீஸ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த முதல் கூர்ச்சத்தில் மறிச்சாப்பில் அந்த எல்லை போட்டுடுங்க. இப்போ முதல் கூர்ச்சம் யதாஸ்தானம் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது கூர்ச்சத்தை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? எள்ளை கையில் எடுத்துக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஆயாத மாது பிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹி பதுபிஹி பூ
पूर्वैहि प्रजाम् अस्मभ्यं ददतोरयिञ्च दीर्घायुत्वञ्च शतशारतञ्च अस्मात् कूर्चात् सपत्नीह मातामह मातुपितामह मातुप्रभिदामहान् यदास्तानं பிரதிஷ்டாபயாமி எள்ளை மறுச்சாப்பில் அந்த ரெண்டாவது கூர்ச்சத்தில் போட்டுடுங்க. அந்த கூர்ச்சத்தை எடுத்து இனிமே வந்து பிரிக்கணும். முடிச்சிருக்கு இல்லையா, முடிச்சை வந்து நுனியில் முடிச்சு போட்டிருப்பா, அந்த முடிச்சை வந்து பிரிங்கோ பிச்சிடாதீங்கோ. அதை பிரித்து அதுக்கப்புறம் உங்களோட தம்புக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் அதை பிடிச்சிக்கோங்கோ. நுனி வந்து சவுத்து பார்த்து இருக்கணும், ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொன்ன உடனே இருக்கிற அந்த எள்ளில் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜலத்தையும் கையில் உங்கள் கையில் விழுந்து கூர்ச்சம் வழியாக அப்படியே மறிச்சாப்பில் சவுத்து பார்த்து கூர்ச்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. எடுத்து வச்சுட்டேலா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா, மந்திரம் சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துஹு நான்ய கோத்ருணஹ தே சர்வே திருப்தி மாயாந்து மயா உத்ருஷ்டைஹி குஷோதகைஹி திருப்யத திருப்யத திருப்யத. அந்த பஞ்சபாத்திர உத்ரணியில் இருக்கிற எல்லா ஜலமும் உங்கள் கையில் விழுந்து அந்த கூர்ச்சம் வழியாக தம்பாளத்தில் விட்டுடுங்கோ. அந்த விழுந்த உடனே கூர்ச்சத்தை தம்பாளத்தில் போட்டுடுங்கோ. இப்போது பூனல் வந்து இடமா இருக்கு இல்லையா, இப்போ நார்மலுக்கு வந்துடணும். வளமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் வந்து உங்கள் பவித்திரம் போட்டுருக்கு எழுதணும், அதை வந்து முடிச்ச பிரிங்கோ, ஓகேயா? பிச்சிடக்கூடாது, முடிச்ச பிரித்து நல்லா நீட்டாக நார்த் சைடை அதை போட்டுடுங்க, ஓகேயா? போட்டுட்டு இப்போது ஆச்சமனம் பண்ணுங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. ஸ்வத்ராணாம் ஸ்வராதராதிசாஸ்யாம் உத்ராணாதேஹ கிரகண தர்ப்பணத்துக்கு பிரம்ம யஜ்ஞம் கிடையாது, ஓகேயா? அதனால் இப்போ வந்து விபூதியை நல்லா குழைச்சி உடம்புல எல்லாம் வச்சுக்கோங்க. நித்தி கை உடம்பு எல்லா இடத்துலையும் வச்சுக்கோங்க, சரியா? வச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்போது அந்த வாத்தியார் தட்சிணை இருக்கு இல்லையா, ஆச்சாரிய சம்பாவனை, அதை எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பீள் முதல்லையே. அதை எடுத்து வலது கையில் வச்சுக்கோங்கோ. ரெண்டு ட்ராப் ஜலம் அது மேலே விடுங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அனந்த புண்ய பலதம் அதஷாந்திம் பிரயச்சமே மயா
அனுஷ்டித வர்க்கத்வய பித்ருன் சோமோபராக புண்ணியகாலே சோமோபராக ஸ்ரார்தம் தில தர்ப்பண மந்திர சாத்குண்யார்த்தம் யத்கிஞ்சித் இதம் ஹிரண்யம் ச தக்ஷிணாகம் ச பலம் ச தாம்பூலம் வர்க்கத்வய பித்ரு பிரீதிம் காமயமானஹ ஆச்சாரியாய துப்யமஹம் சம்ப்ரததே ந மம ஓம் தத் சது. அந்த ஜலத்தை நேராக தரையில் விடுங்கோ. இப்போ கையில் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி மயா அனுஷ்டித வர்க்கத்வய பித்ருன் புத்தி சோமோபராக புண்ணியகாலே சோமோபராக ஸ்ரார்தம் தில தர்ப்பண ரூபாக்யம் கர்ம தத்சத்து பிரம்மார்ப்பணம் அஸ்து ஓம் தத்சத்து. அந்த ஜலத்தை நேராக தரையில் விட்டுடுங்கோ. இதோட தர்ப்பணம் முடிஞ்சுது. அந்த தட்சணையை நான் இப்போ கொடுக்குற கூகுள் பேக்கு இ பேமெண்ட்டாக அனுப்பிச்சிடுங்க. ஓகேயா? கூகுள் பேயில் அனுப்பிச்சல்னா 9600757365 பாகவதம் என்எல்ஆர் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு அனுப்பிச்சிடுங்க. இல்லைன்னா பேடிஎம்மில் அனுப்பிச்சல்னாக்கா 9600757365 எஸ் சந்திரசேகரன் இருக்கும். க்யூஆர் கோடும் கொடுத்துருக்கேன், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுங்க. நம்பர் வந்து 10712817894 எஸ்பிஐ. ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து SBIN 40 போட்டுக்கோங்க 962 சென்னை எஸ் சந்திரசேகரன். இந்த நம்பருக்கு இ பேமெண்ட்டாக அனுப்பிச்சுடலாம். பட் இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திஸ் வீடியோ இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து ஏதாவது தட்சணை அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன்னாக்கா இந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து அனுப்பிச்சி கொடுக்கலாம். தேங்க்யூ.